ஒரு அஞ்சு தையல் வருங்க. ஐயோ, அண்ணனுக்கு ஆறு தையல் போட்டுட்டாங்க. ராமசாமி அண்ணா, அண்ணனுக்கு பத்து தையல் போட்டாங்க. ஐயோ பிரகாஷ், நம்ம அண்ணனுக்கு பதினஞ்சு தையல் போட்டாங்களாம். பிரகாஷ் தையலா அக்கா, அண்ணனுக்கு முப்பத்தாறு தையல் போட்டாங்களா? ஐயோ தம்பி, அண்ணனுக்கு நாற்பது தையல் போட்டாங்களா? தையல் போறதுக்கு அத என்ன முகமா இல்ல ஜாக்கெட் பிட்டா? சை, ஐயோ தம்பி, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ தம்பி, காலையில வேலைக்கு போவேல நல்லா தானடா போனா? இப்ப அக்கா எனக்கு ஒண்ணு இல்லக்கா, அழாத. நம்ம பரம்பரையிலேயே யாருக்குமே தையல் போட்டது இல்லையே. மாமா, நீங்க ஒரு மாசம் ஓய்வு எடுத்துங்க. உங்க வைத்திய செலவு அரசாங்கம் பாத்துக்க, கை செலவுக்கு மரியாதை எடுப்பா. எங்க வச்சிருக்க? உள்ள வேண்டாங்க. இந்த கொள்கைக்காரங்களை இப்படித்தாப்பா. தொழிலாளியின் மருத்துவ செலவை ஏற்ற நாகராஜ சோழன், நாகராஜ சோழன். படி ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் எல்லாம் படுத்துருக்காங்க. வாழ்க வாழ்க. சும்மா கபடுவா வாய, எனக்கு தான் புகழ்ச்சியில பிடிக்கான்னு தெரியுமில்ல. ஏன் மணி சைலண்ட்? வேண்டாம். நீ நான் இப்படித்தான் சொல்வா பிரதர், கூட ஏறிட்டு வந்த கத்து கத்து. புகழ்ச்சி விரும்பாத புதுமை தலைவன், தன்னலம் இல்லாத தானை தலைவன். அந்த நாசமா போன டாக்டர் அம்மா தையில போட்டிருக்கா கோணி பைய தைக்கிற மாதிரி தைச்சிருக்கா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவ ஜடைய பிடிச்சு இழுத்திருப்பேன். ஏண்டி மாமா டிஸ்டர்ப் பண்ற? மாமா தூக்க மாத்திரை போட்டுதானே படுத்திருக்காரு. மாமா சீக்கிரம் குடி மாமா. ஐயோ வேணாமா, வேணாமா, தூங்கணும். ஏய் குடிக்க சொல்றி. வேணாமா, ப்ளீஸ் மாமா, வேணாமா, வேணாமா. மாமா சாரி மாமா. ஏண்டி குடி. மாமா சாரி மாமா, கை விடு. மாமா சாரி மாமா. எதுக்கு மாமா டிஸ்டர்ப் பண்றீங்க? சரிங்க டீச்சர் அம்மா, எல்லாம் ஒருத்த இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே புரியல. மாமா ஹாட் வாட்டர்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழை தரேன், வீக்கம் கொஞ்சம் குறையும். ஐயோ எனக்கு வீக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருக்கு மாமா. ஐயோ ரொம்ப இம்சிக்கிற ஆளுகளே. என்ன தம்பி, எதை காய்ச்ச சொல்ற? இங்கிலீஷ்ல புடிச்சுக்காங்க. இதுல கொஞ்சம் விக்ஸ் போடணும், ஓகேவா? மிளகா பொடி போடணும், அப்பதான் குழுகுலன்னு இருக்கும், நான் நல்லா தூங்குவேன். மனுஷனுக்கு மாமா சாரி.